ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஏழு ஆறு பயிற்சி 6.2 ஆறாம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கா? 15 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது. உடனே முதல்ல ஒரு கோபுரம் போடும். கோபுரத்தினுடைய உயரம் 15 மீட்டர். ஓகே, இதை ஏபின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து, உடனே இந்த கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு போஸ்ட் கம்பம் வரைவோம், அதை சிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா பார்ப்போம், செக் பண்ணும். ஓகே, இது கோபுரம், இது மின்கம்பம். சிடி மின்கம்பம், ஏபி கோபுரம், சிடி மின்கம்பம். ஓகே, கோபுரத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க. இந்த மின்கம்பத்தின் அடி, முதல்ல அடி கோடு போடு, அடுத்து உச்சி கோடு போடு. இந்த மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒரு ஆள் நின்று பார்க்குறாரு. இங்கே நின்று பார்க்குறையில கோபுரத்தின் உச்சி 60 டிகிரியாக தெரியுது, மேலே போய் ஏறி நின்று பார்க்கையில 30 டிகிரியாக தெரியுது. பார்த்தால் மின்கம்பத்தின் உயரம் என்ன? அதை ஹெச்னு வச்சுக்கோ. இப்போ இது ரெண்டுக்கு இடையே இருக்க டிஸ்டன்ஸும் கொடுக்கல, அதை எக்ஸ்னு வச்சுக்கோ. ஓகே, சிடி சீக்வல் டு ஹெச்என்க, இது ரெண்டு நம்மளாக வச்சுக்கோ. ஓகே, ஏபி வந்து கோபுரத்தின் உயரம் 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கோணமாக எடுத்து செஞ்சிடும். இது ஹெச்னா அப்போ இதுவும் என்ன மட்டும் ஹெச், இங்க இடத்துல ஒரு இன்னு பேர் கொடுத்துருவோம். இபி எவ்வளோ ஆகும்? இதுவும் ஹெச் ஆகும். இது ஃபுல்லும் 15, இதுலேருந்து இது முடிக்க ஏபி ஃபுல்லாக 15. இபி ஹெச்னா இந்த ஏஇ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 - ஹெச்ஆர் எழுதி வச்சுக்க. இங்கே எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ்ஆர். பிடி சீக்வல் டு சிஇ சீக்வல் டு எக்ஸ்ஆர் இருக்கும். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ்ஆர். இபியும் சிடியும் சமம் ஹெச். ஓகே, இதெல்லாம் படத்துல இருந்து எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ செய்யும். முதல்ல ஏபிடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். முக்கோணம் ஏபிடியில் இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஸோ டேன் 60 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஏபி எவ்வளவு? கோபுரத்தின் உயரம் தான் ஏபி 15 மீட்டர். 15 மீட்டர் ஏபி. பிடி என்ன? தெரியாது. எக்ஸு டேன் 60 மதிப்பு √3. ஸோ எக்ஸ் அங்கிட்டு கொண்டு வந்துரு, √3 இங்கே கீழே கொண்டு வா. ஓகே, இதுலேருந்து இதை சுருக்க போகிறேன். ஏன் இந்த கீழே ரூட்டு இருக்கக்கூடாது? அப்போ மேலே கீழே அதை √3 வகுக்கும் பொழுது 15√3/√3 × √3 3 ஆயிரும். ஸோ 5√3 ஆகும். எது? இந்த கோபுரத்திற்கும் மின்கம்பத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 5√3. ஸோ x = 5√3 மீட்டர் வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த ஏசிஇ, அதை எடுப்போம். இது 30 டிகிரி, இது 15 - ஹெச், இந்த இடம் எக்ஸு. எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5√3 கண்டுபிடிச்சிருக்கோம். போகலாமா? ஸோ டேன் தீட்டா சீக்வல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் 30 மதிப்பு 1/√3. ஏஇ 15 - ஹெச்சு ஈசி 5√3 கிராஸ் மல்டிப்ளை 5√3/√3 √3 கேன்சல். 5 = 15 - ஹெச்சு ஸோ h = 15 - 5 h 10 மீட்டர். ஹெச்ங்கிறது என்னது? மின்கம்பத்தின் உயரம், அதுதான் கேட்குறாங்க.
10 மீட்டர். இதுதான் ஆன்சர். ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டாங்கன்னா 5√3 எழுதிடு. ஓகே.